உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம்ட்டு ஒரு சுகமான விஷயத்த நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிட்டையர்மெண்ட் இதுக்கு மேலே நான் வீடியோஸ் போட மாட்டேன். ஏன்னா நான் வந்து நித்யானந்தா அவரோட சிஷியனாக போய் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணிட்டேன். அதை பற்றி நான் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் இதில் நான் சொல்ல போகிறேன். நித்யானந்தா புதுசாக நம்ம நித்தி டார்லிங் நித்தி புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இதில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது, ஏதாவது ஒன்றுனா இதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டி டூல்ஸ், பவர் டூல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ்னால் நீங்கள் வாங்கணும்னு பார்க்குறீங்களா? அது இங்கே E.A.Alimohammed Co. நீங்கள் வாங்கலாம். அதில் உங்களுக்கு கம்மி ரேட்டில் ஹை குவாலிட்டி டூல்ஸ் கிடைக்கும். ஃப்ரம் ஹிட்டாச்சி, போஷ் அண்ட் ஆல்சோ டிவால்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னோடய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள், கைலு டாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அதோடய அட்ரஸ் என்ன பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நித்யானந்தாவை பற்றி தெரியுங்க. அது நிறைய விஷயங்கள்லாம் கேசஸ்லாம் மாட்டி நிறைய வீடியோலாம் செம்ம வைரலெலாம் போச்சு. அண்ட் அவர் தான் இப்போ புதுசாக ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா அப்படின்ட்டு ஒரு பேங்க் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாராம். அண்ட் அதுவும் லான்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா 22nd விநாயகர் சதுர்த்தி, அதாவது நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாரு. நல்ல நாள் அப்படின்னு லான்ச் பண்ண போகிறாராம். அண்ட் அது இல்லாமல் நிறைய ஃபிசிக்கல் பாலிசிஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 300 pages ஒரு ஃபிசிக்கல் பாலிசி அவர் வந்து க்ரியேட் பண்ணி நாங்கள் அதையும் நாங்கள் சேர்த்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றாரு. அண்ட் ஒரு 300 pages ஒரு நாட்டுக்கு ரொம்ப கம்மியான, ரொம்பவே கம்மியான ஒரு லெவல் தான். அண்ட் ஓகே, 300 ஓகே தான் இருக்கும். அண்ட் அது என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அதில் என்னென்னலாம் பாலிசிஸ் அவர் கொண்டு வந்திருக்காருன்றது நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அண்ட் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் லான்ச் பண்ண போகிறாருன்னு சொன்னது, அந்த லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு பேங்க்னால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நோட் இருக்கணும். பேங்க்னால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் இருக்கணும், அந்த கேஷ்க்கு ஒரு நோட் இருக்கணும். அந்த நோட் பார்த்தீங்கன்னா அவர் லான்ச் பண்ண போகிறார், நாளைக்கே லான்ச் பண்ண போகிறார். முன்னாடியே லான்ச் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன சில நோட்ஸ் எல்லாம் வந்தது இங்கே போடுற பாருங்கள். அது எல்லாமே கொஞ்சம் ஃபேக்கு. நாளை தான் ஒரு ஒரிஜினலாக லான்ச் பண்ண போகிறாரு. அண்ட் அவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா மற்ற ஒரு ரிசர்வ் பேங்க்கு தேவையானது என்னன்னா ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கூட நான் ரெடி பண்ணிட்டேன், எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற பேங்க்ஸ்லாம் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நான் பேசிட்டேன், எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். அதாவது நாளைக்கு பக்காவாக சொன்ன டைமுக்கு லான்ச் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காரு. என்னன்றது நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது வந்து அவரோட பேங்க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா எந்த மாதிரியான ஸ்டைலில் இருக்கும்னு கேட்டதுக்கு அவர் வந்து வேட்டிகன் சிட்டி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேட்டிகன் சிட்டின்றது ஒரு கிறிஸ்டின்ஸோட ஒரு மெயின் பிளேஸ்ன்னு சொல்லலாம், கிறிஸ்டின்ஸ் நிறையா இருக்கிற இடம்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மர்மமான பேங்க்கு, எப்படி யார் என்ன நடக்குதுன்றதே கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்மேனேஜ்மெண்ட், மணி லாண்ட்ரிங் அண்ட் ஃப்ராடு இதெல்லாமே நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம நித்தி என்ன சொல்ல வராரு, என்ன பண்ண போகிறாருன்றதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் சோர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாருன்றது நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிடுச்சு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலி என்னடா இது, சோர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கண்ட்ரி எப்படி அவரால் ரன் பண்ண முடியும்? இதில் பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் மட்டும் இல்லைங்க, நிறையா பிளான்லாம் வச்சுருக்காரு. ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறது, ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கிறது, நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. அவரோட சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் விட்டு போய் அவர்கிட்ட செஷனாக போகிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இ-பாஸ்போர்ட் அதாவது கைலாசாவுக்கு இ-பாஸ்போர்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க. அது வந்து எனக்கு அப்ரூவல்லாம் வரதுக்காக ப்ராசஸிங்கில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம், எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. வெறும் உங்களோட யூஸ்வலாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு காலேஜ் அப்ளிகேஷனும் இல்லை, காலேஜ் அப்ளிகேஷன் கூட இல்லை, ஒரு ஜென்ரல் என்கொயரிக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது மட்டும்தான் அவங்க மோஸ்ட்லி கேட்பாங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் அதில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து ஹைலைட்டடான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐ திங்க் ஸோ இது ஒரு கார்ப்பரேட்னு நினைக்கிறேன், இவர் வந்து கார்ப்பரேட்டாக கொண்டு போனால் நினைக்கிறேன். ஏன்னா விஷன் அண்ட் மிஷன் போட்டிருக்காரு. விஷன் அண்ட் மிஷன் வந்து ஒரு கண்ட்ரிக்குன்றது மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஒருத்தங்களோட கருத்துக்கள் ஒரு ஒருத்தங்களோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் மோஸ்ட்லி ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. அதுதான் வந்து ஒரு இது இங்கே விஷன் அண்ட் மிஷன்லாம் போட்டு ஒரு கார்பரேட் லெவலில் ஐ திங்க் ஸோ இவர் ஸ்வாட் அனலிசஸ்ஸு அப்புறம் 7 pieces ஆஃப் மார்க்கெட்டிங் இதெல்லாமே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கேங்கில் ஒரு மார்க்கெட்டிங் MBA படித்த ஒரு வேறு ஒர்க்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. எங்கேருந்து வீடியோ போட்டுறாரு? அண்ட் ஒரு விஷயம் அவர்கிட்ட ஏன் சிஷனாக போகணும்னு பார்த்தீங்கன்னா, நானும் அவரும் ஒன்று தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யூடியூபர், நானும் ஒரு யூடியூபர். ரெண்டுமே அவர் எங்கேருந்து பண்ணுறாரு, எப்படிலாம் வீடியோஸ் போடுறாருன்றதெல்லாம் தெரியல.
அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். நான் கொடுக்குறமே என்னாலே சத்தியமாக முடியலைங்க. ஒரு கரண்ட் இஷ்யூஸ்லாம் அப்டேட் கொடுக்கறதுக்கு சத்தியமாக என்னாலே முடியல. அவர் எப்படிலாம் கொடுக்குறன்றது தான் சத்தியமாக இருக்கும் தெரியல. அவர் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காரு, ரெகுலர்ஸாக இது பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இன்னமும் அவர் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அவர் வந்து எங்கே இருக்கார் என்னன்றது ஒரு டீட்டெயில் தெரிய மாட்டேங்குது. அவர் ஆனால் இந்தியாவில் மட்டும் ஓரளவுக்கு இல்லைன்றது ஒரு 90% ஒரு கன்ஃபர்மேஷன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய அந்த குஜராத் கேசஸ் அந்த ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களோட அந்த காணோன்ற அந்த ரேப் கேசஸ் அந்த குழந்தை கேசஸ்லேருந்து அவர் கொஞ்சம் இந்தியாவிலே இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. இதுதாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நித்யானந்தா நம்ம நித்தி டார்லிங்கை பற்றி கொஞ்சம் சேகரித்த விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐம் வெயிட்டிங் ஃபார் த டே 22nd August விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர் லான்ச் பண்ண போகிறார். அண்ட் இந்த விஷயத்து நடுவில் அவர் என்னென்ன சொன்னார்னா அவரே கடவுள், அவர் தான் வந்து சிவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காரு. சிவன்னா ஏன் விநாயகரோட டே அன்றைக்கி அவர் ஓப்பன் பண்ணணும்? சிவனுக்கு ஏகப்பட்ட டேஸ்லாம் இருக்குது, பண்ணலாமே. அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு, ஏதோ புதுசாக பார்க்குறாரு. அதை நம்ம என்னன்றது நம்மளும் பொறுமையாக பார்க்கலாம். நாளைக்கு திருப்பி இதை பற்றி நான் ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு போடுறேன். அவர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அப்டேட் போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி கில்மா விஷயங்கள், நித்யானந்தாவை பார்த்தீங்கனாலே ஒரு ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்னது எல்லாமே கரெக்டு அப்படின்னா நம்மளோட கரண்ட் கட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நித்தியோட வேலை தான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளை அவரை பற்றி பேசணுன்னா கரண்ட்டுக்கு இது எத்தனை நாளெல்லாம் பண்ணும்போது இந்த கரண்ட் இஷ்யூஸ்லாம் வரல, இதுவும் புதுசாக வந்துருக்கு. அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் இப்போ சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக் பட்டன் கொடுங்க. இல்லை ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நானும் இந்த உலகத்தை விட்டே நான் பிரிஞ்சு நம்ம நித்தியோட சிஷியனாக போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது வரைக்கும் thank you.